இயங்கும் புதிய வகை கார்களும் சொகுசு கார்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. சந்தைக்கு புதிதாக வரும் சொகுசு கார்களை வாங்கி பயன்படுத்துவதில் சிலருக்கு ஆர்வம் அதிகம். இதுபோன்ற கார் விரும்பிகளுக்காகவே அமெரிக்காவில் ஆண்டுதோறும் ஒரு வார கால கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதன்படி கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள கார்மல் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சொகுசு கார்களுக்கான கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு நிகழ்வாக லோட்டஸ் நிறுவனம் முற்றிலும் மின்சாரத்தில் இயங்கும் வகையிலான ஏவிஜா காரை அறிமுகப்படுத்தியது. புறப்பட்ட 2-3 வினாடிகளில் 60 மைல் வேகத்தில் செல்லும் இந்த காரின் விலை 14 கோடி ரூபாயாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு 130 கார்களை மட்டுமே தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டிராகோ மோட்டார்ஸ் நிறுவனமும் புதிய மின்சார காரை அறிமுகப்படுத்தியது. அடுத்த ஆண்டில் விற்பனைக்கு வரும் இந்த காரின் விலை 7 கோடி ரூபாய். 100 ஆண்டுகள் பழமையான பென்ட்லி நிறுவனம் அதிநவீன மின்சார காரை சந்தைக்கு கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது. இதில் அதிநவீன வடிவமைப்பின் மூலம் ஓட்டுநர் தாங்களாக இயக்கலாம் அல்லது தானியங்கி முறையிலும் இயங்கச் செய்யலாம். இது 2030லேயே சந்தைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 110 ஆண்டுகள் பழமையான புகாட்டி நிறுவனம் அதிசக்தி வாய்ந்த நவீன காரை அறிமுகப்படுத்தியது. 8 லிட்டர் என்ஜின் கொண்ட இந்த கார் 1600 குதிரை சக்தி திறன் பெற்றது. அதிகபட்சமாக மணிக்கு 240 மைல் வேகத்தில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல பந்தயங்களுக்கு பயன்படுத்தும் காரை லம்போர்கினி நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. இதேபோல புதிய வண்ணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரின் முன்பு நின்று பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அகூரா நிறுவனம் புதிய காரை மக்களின் பார்வைக்கு நிறுத்தியது. இதேபோல மசரட்டி, ரிமாக், ஆடி, மெக்லாரன் ஆகிய நிறுவனங்களும் புதிய கார்களை அறிமுகப்படுத்தின. இவை அனைத்தும் கார் பிரியர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பனிப்பாறைகள் வெடித்தபோது தப்பி ஓடிய பயணிகள், இஸ்ரேலில் மக்களை கவர்ந்த மணல் சிற்ப காட்சி உள்ளிட்ட உலகச் செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள பனிப்பாறைகளை கொண்ட நீரோட்டத்தில் 2 பேர் படகில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பனிப்பாறைகள் அடுத்தடுத்து திடீரென இடிந்து விழுந்தன. இதனால் நீரலைகள் கடுமையாக தாக்கின. இதனைத் தொடர்ந்து இருவரும் அவசரமாக தங்களது படகை செலுத்தி உயிர் தப்பினர். இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள அஸ்கலன் நகரில் சர்வதேச மணல் சிற்ப திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு வகையான நாவல்களில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களை மணல் சிற்பங்களாக வடிவமைத்திருந்தனர். சிறப்பு வாய்ந்த 2000 டன் மணலை கொண்டு உலகம் முழுவதையும் சேர்ந்த 10 கலைஞர்கள் இந்த சிற்பங்களை வடித்தனர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மாறி வரும் வாழ்க்கை சூழலில் வழுக்கை இளைஞர்களுக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. மருத்துவத்தில் முடிமாற்ற அறுவை சிகிச்சை உள்ள போதும் இதனை மேற்கொள்வதில் இளைஞர்களுக்கு உள்ள சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கிறார் அறுவை சிகிச்சை.